ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இப்போ நாம் பார்க்க போகிற வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழக மின் வாரியத்தின் டிஎன்இபியிலிருந்து 47,812 காலி பணியிடங்கள் வருவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல் வேலைவாய்ப்பு வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போல்லாம் இது போல் வேலைவாய்ப்பு வீடியோக்கள் அப்லோட் செய்யும் பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎம் மூலமாக கேட்டிருக்காங்க, ஏஇ டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு கேங்மேன் இந்த பதவிகளுக்கு வந்து எடுப்பதாகவும் இப்போது வந்திருக்கு. ரூஸ்வெல் என்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎம் மூலமாக தகவல் கேட்டிருக்காரு. இந்த தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 47,812 காலி பணியிடங்களும் வெவ்வேறு, இப்போ பார்த்திங்கன்னா கேங்மேன் 5,000 பதவி வந்துச்சு, அதற்கு ஆல் டிக்கெட், இன்னும் பிசிக்கல் டெஸ்ட்டு, எக்ஸாம் டெஸ்ட்டு இன்னும் எதுவும் அறிவிக்கலை. எதற்காகனு பார்த்திங்கன்னா, இப்போ ரூஸ்வெல் ஆர்டிஎம் மூலமாக தகவல் கேட்டார் பார்த்தீங்கன்னா, இந்த தகவலுக்காகவே நிறுத்தி வச்சு வந்த கேஸ் போட்டிருக்காரு. அதன் மூலமாகவும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, தமிழக மின்சார வாரியத்தில் காலியாக நிரப்பு மின் கட்டமைப்புகளை வளப்படுத்துவோம். இதை வந்து உடனுக்குடன் வந்து அதிகரிக்கவும் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புகளோட வந்து உடனுக்குடன் சீக்கிரமாக எடுக்கணும் வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 47,812 காலி பணியிடங்கள், ஜேஇ டெக்னிக்கல் ஸ்டாஃபு, அதே போல் பார்த்திங்கன்னா கேங்மேன், இன்னும் பல பணியிடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தனித்தனியாக ஒரு 500 காலி பணியிடங்கள் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா. அது போல் வந்து இன்னும் காலி பணியிடங்கள் விடுவாங்க. இது மிக முக்கியமான விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சென்னை செப்டம்பர் 4 மின்சார வாரியத்தில் 47,812 காலி பணியிடங்கள் இருப்பதாக ஆர்டிஐ கேட்பதற்கு தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மின்சார வாரியத்தில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ளதால் இதற்குரிய தோமுசா சார்பில் ஆர்டிஐ கேள்விகள் எழுதப்பட்டுள்ளது. தோமுசா என்பவர் வந்து பார்த்திங்கன்னா அதை கேள்விகள் கேட்டிருக்காரு. அதற்காக தினகரன் பேப்பரில் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. இந்த ஆர்டிஐ மூலமாக இவர் கேட்டிருக்காரு, நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே.